நேற்றைக்கு மத்தியானம் 1:30 அளவுல மீடியா சேனல்கள் எல்லாமே எம் எஸ் டோனியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல டோனி கதாபாத்திரத்துல நடிச்ச சுசாந்த் சிங் ராஜ்புட் வீட்டுல தற்கொலை செய்து கொண்டாரு அப்படிங்கிற செய்தி சினிமா உலகத்தை மட்டும் இல்லாம எல்லோரையும் சோகத்தை ஏற்படுத்திச்சு. பாலிவுட் திரையுலகத்துல மிகவும் பிரபலமான நடிகர் தான் சுசாந்த் சிங். 2016 வருஷம் எம் எஸ் டோனி தி அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாத நாடுகள்ல கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கூட சொல்லலாம். இந்த படத்துல வரும் ஒவ்வொரு காட்சியும் எம் எஸ் டோனியே திரைப்படத்துல நடிச்சது போல ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாரு சுசாந்த் சிங். இவருடைய டோனி கதாபாத்திரம் மற்றும் இவருடைய இயல்பான நடிப்பு தான் ஒட்டுமொத்த டோனி ரசிகர்கள் மனதிலையும் ஆழமா இடம் பிடிக்க வச்சு கூட சொல்லலாம். இவருடைய இந்த திடீர் தற்கொலை டோனி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா உலகத்திலையும் மிகவும் அதிர்ச்சியா தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது. இவருடைய இன்ஸ்டாகிராம் உடைய கடைசி போஸ்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது கடந்த ஒரு வாரமா இவர் மிகவும் மன அழுத்தத்துல இருந்திருக்கார் அப்படிங்கறத தெள்ளந்தெளிவா சொல்லுது. இவர் மன அழுத்தத்துக்காக பல டேப்லெட்ஸ்களை எடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. 34 வயதான பிரபலமான இந்த பாலிவுட் நடிகருக்கு வெறும் 68 கோடி ரூபாய் மதிப்புல தான் சொத்துக்கள் இருக்குதான். இவர் கடந்த 2 மாதங்களா எந்த ஒரு புதிய படத்திலையும் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லையா. இந்த இளம் வயசுலயே இவருக்கு என்னதான் அப்படி பிரச்சனை அப்படின்னு தெரியல அப்படின்னு இவருடைய ரசிகர்கள் புலம்பி தள்ளுறாங்க. இவருடைய அறை, இவருடைய மொபைல், இவருடைய லேப்டாப் எல்லாத்தையும் கைப்பற்றி இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா அப்படின்னு போலீஸ் விசாரிச்சுட்டு வர்றாங்க. இவர் தற்கொலை செய்வதற்கு முன்பு எந்த ஒரு லெட்டரையும் எழுதி வைக்கல அப்படின்னு தெள்ளந்தெளிவா சொல்லியிருக்காங்க. சுசாந்த் சிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.